ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராத்திரி சாப்பாடு வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்த்துருங்க, கறி குட்டலானாலும் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். தோசை அங்கே சுட்டுட்டு தான் இருக்குது, இடியாப்பமும் அங்கே அடுப்பில் வெந்துட்டு தான் இருக்குது. பார்த்துருங்க, காணாது பற்றிலாம் எப்படி அப்படியே அப்படியே சாப்பிட்டுட்டே தான் இருக்காங்க. நான் முதல்ல எடுத்து வைக்கிறது அவிச்சு முட்டை. அவிச்சு முட்டை சாப்பிட்டு 5-6 நாள் ஆச்சு நினைக்க, ஒரே முட்டையை போட்டு பொறிச்சிட்டே இருக்கேன். அதனால் சரி அவிச்சு துணுமே சொல்லி இன்றைக்கி அவிச்ச முட்டையில் ஒன்று. அதுக்கு அடுத்தது வச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து தக்காளி சட்னி. பார்த்துடுங்க, முதல்ல எனக்கு தோசை தூட சுடணுங்கிற எண்ணமே கிடையாது. நான் இந்த சப்பாத்தி தான் சுடணுன்னு பரவாயில்ல. இவங்க சொன்னாங்க சப்பாத்தியாக தின்னு தின்னு மனுஷனுக்கு போர் அடிக்கி தோசையை சுடம்மா அப்படின்னாங்க. அதனால் இந்த தோசையை சுட்டுட்டு கூட்டு வந்து சப்பாத்திக்கு வச்ச அந்த பட்டர் பீன்ஸ் கூட்டு. ஆனால் தோசைக்கு சூப்பராக இருக்கும் பார்த்துருங்க. பிள்ளைகள் இடியாப்பமும் தேங்காய் பாலும் கேட்டனால இடியாப்பமும் தேங்காய் பாலும் கூட வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் வச்சனால அதை பார்க்க இட்லி கணக்கே தான் இருக்கும், ஆனால் அது இடியாப்பம். இடியாப்பத்துக்கு நான் தேங்காய் பால் வச்சுருக்கேன் பார்த்துருங்க. இப்படி எல்லாமே பறக்கி பறக்கி வச்சாச்சு. பால் அடுப்பில் வச்சுருக்கேன், லாஸ்ட் எல்லாருக்கும் ஒரு கப்புக்கு பால் கொடுக்கணும் பார்த்துருங்க. அது இன்னும் கொதிக்கலை, அதனால தான் அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. பார்த்துருக்கேன், ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிடணும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.